ஃபைப்ராய்ட்ஸ் இல்ல மயோமைசன்னு நான் சொல்றது என்னன்னா, கர்ப்பப்பையோட தசை அடுக்கல இருந்து வளர்ற ஒரு கேன்சர் இல்லாத தீங்கு விளைவிக்காத ஒரு கட்டி. உங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்கிறது தெரிஞ்சாலோ அதுக்கான அறிகுறிகளான எப்படின்னா, அதிக இரத்தப்போக்கு, நீண்ட நாட்கள் இரத்தப்போக்கு, மாதவிடாய் அடிக்கடி வர்றது, இல்ல அந்த சமயத்துல ரொம்ப அதிகமான வலி, இல்லைன்னா இதனால அடிக்கடி ஏற்படுற வயிற்று வலி, இல்ல ஃபைப்ராய்டு தான் கருத்தரிக்காம இருக்கிறதுக்கு காரணமோன்ற சந்தேகம். ரொம்ப ரேரா ஃபைப்ராய்டு ரொம்ப பெருசாகி அது பக்கத்துல இருக்கிற உறுப்புகளை அழுத்தலாம். இதுக்கு தீர்வா நீங்க அறுவை சிகிச்சை செஞ்சு ஃபைப்ராய்டை நீக்கணும்னு அறிவுறுத்தப்படலாம். அதுக்கு முதல் ஆப்ஷன், நீங்க ஃபைப்ராய்டை மட்டும் நீக்கிட்டு கர்ப்பப்பைய பாதுகாக்கிறது, குறிப்பா நீங்க சின்ன வயசா இருந்தா, மாதவிடாய் சுழற்சி தொடரணும்னு விரும்பினாலோ, இல்ல குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டாலோ கர்ப்பப்பைய அப்படியே வச்சுக்கலாம். பழைய முறையில ஃபைப்ராய்டை மட்டும் நீக்கிட்டு கர்ப்பப்பைய பாதுகாக்கிற மயோமெக்டமி செய்யும் போது, உங்க வயிற்று பகுதியில 10-13 சென்டிமீட்டர் நீளத்துக்கு பெரிய இன்சிஷன் உருவாக்கி அது மூலமா கட்டிகள் நீக்கப்படும். ஆனா இப்போ லாப்ரோஸ்கோபிக் மயோமெக்டமி, அதாவது ஃபைப்ராய்டை லாப்ரோஸ்கோபிக் மூலமா நீக்கிறது தான் இப்போதைய முறை. நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், லாப்ரோஸ்கோபிக் மூலமா சிகிச்சை செய்யும் போது ரத்தம் அதிகமா வீணாகாது, சிகிச்சைக்கு அப்புறம் காயம் மூலமா இன்ஃபெக்ஷன் வராது, ஹாஸ்பிட்டல்ல தங்குற நாட்களும் குறைவு, சீக்கிரமாவும் குணமாயிடலாம். கர்ப்பப்பையில இருந்து நம்ம ஃபைப்ராய்டை நீக்கும் போது மார்சிலேட்டர்ன்ற கருவியை நாங்க பயன்படுத்துறோம். அது ஃபைப்ராய்டா சின்ன சின்ன திசுக்களா வெட்டி வயிற்று பகுதியில நம்ம ஏற்படுத்தி இருக்கிற சின்ன இன்சிஷன் வழியா நாங்க வெளியே எடுக்கிறோம். பொதுவா 3 இல்ல 4 இன்சிஷனா இருக்கலாம், அதோட அளவு 5-10 சென்டிமீட்டருக்குள்ள இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மயோமெக்டமி பண்ணும்போது ரொம்ப ரேரா, த சான்ஸ் 100ல ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு ஹிஸ்டெக்டோமின்னு சொல்லப்படுற கர்ப்பப்பையை நீக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். அதாவது மயமா பெட்னு சொல்லப்படுற மயமாவோட அடிப்பகுதியில இருந்து வர இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த முடியலன்னா இந்த கட்டாயம் ஏற்படலாம்.